வணக்கம். தமிழ் ஷேடோஸ் வலையொலியின் செய்திகளுக்காக மகிழன் செல்லத்துறை. குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் 1004 ட்ரமாடோல் மாத்திரைகள் வைத்திருந்த இந்தியர் ஒருவரை கைது செய்துள்ளனர். சுங்கத்துறை தகவலின்படி இந்திய நாட்டவர் இந்தியாவிலிருந்து வரும் விமானத்தில் பயணம் செய்ததாகவும் போதை மாத்திரைகள் எடுத்து வந்தார் என்ற குற்றத்திற்காக அவரை கைது செய்துள்ளனர். குவைத்தில் தொடர்ந்து வரும் தீவிர பாதுகாப்பு சோதனையின் ஒரு பகுதியாக இன்று நண்பகலில் சுவைக் தொழிற்பேட்டை பகுதியிலிருந்து 28 குடியிருப்பு மீறுபவர்களை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். மேலும் போக்குவரத்து விதிகளை மீறியதற்காக 3 வாகனங்களையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். அதிகாரிகள் கடந்த சில நாட்களாக நாடு முழுவதும் பாதுகாப்பு சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு பணியாளருக்கு எதிராக நீதிமன்றத்தால் இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டால் அந்த ஊழியரின் குடியிருப்பு அனுமதியை இணையதளம் வாயிலாக ரத்து செய்யும் வசதியை நிறுவனங்களின் முதலாளிகள் பெறலாம் என்று மனிதவளத்திற்கான பொது ஆணையம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் அனைத்து ஆவணங்களையும் இணையதளத்தில் பதிவேற்ற வேண்டும் மற்றும் நிறுவனத்தின் முதலாளி அதிகாரத்தை பார்வையிட வேண்டும். வேலை அனுமதி ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து நிறுவனம் தனது ஊழியருக்கு கொடுக்க வேண்டிய நிலுவைத் தொகையை ஈடு செய்ய தொழிலாளிக்கு ஆதரவாக 250 தினார் நிதி ஆதாரத்துடன் வைப்பு தொகை செலுத்த வேண்டும். இந்த பணம் திருப்பி தரப்படுமா என்ற விவரம் சரியாக குறிப்பிடப்படவில்லை என உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. வெளிநாடுகளிலிருந்து ஆட்சேர்ப்பு தொடர்ந்து கட்டுப்படுத்தப்படுவதால் உணவகம் மற்றும் விடுதிகளில் தொழிலாளர்களின் எண்ணிக்கையில் கடுமையான பற்றாக்குறையை நாடு எதிர்கொள்கின்றது. மார்ச் 2020 முதல் மார்ச் 2021 வரையிலான காலகட்டத்தில் மொத்தமாக 8641 உணவு சேவை தொழிலாளர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக அரசு அறிக்கை வெளிப்படுத்தியுள்ளது. சமையல்காரர்கள், உதவியாளர்கள், இனிப்புகள் போன்றவற்றை தயாரிக்கும் அனுபவமுள்ள சிறப்பு பணியாளர்களின் பற்றாக்குறை இருப்பதாலும் வெளிநாடுகளிலிருந்து தொழிலாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வது தொடர்ந்து மூடப்பட்டு வருவதால் தொழிலாளர்கள் சந்தையில் பற்றாக்குறை மற்றும் ஊதிய உயர்வால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. இன்றைய தங்கத்தின் விலை மற்றும் பண மதிப்பின் நிலவரம். 1 கிராம் தங்கம் 24 கேரட் 17 தினார் 70 ஃபில்ஸ். 1 கிராம் தங்கம் 22 கேரட் 16 தினார் 650 ஃபில்ஸ். பண மதிப்பின் நிலவரம். இந்தியாவின் பண மதிப்பு 242 ரூபாய் 13 காசுகள். இலங்கையின் பணமதிப்பு 661 ரூபாய் 4 காசுகள். எங்கள் செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய தமிழ் ஷேடோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.